பெபிள்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன், எழுதியவர் லாரன்ஸ் எண்டர்சன். இந்த புத்தகத்தில் என்ன உள்ளது? எதிலையுமே சிறப்பாக செயல்பட்டு நமக்கான வெற்றிகளை திறம்பட மேற்கொள்வதே அதன் வெற்றிக்கு முக்கிய காரணம். அப்படி சிறப்பாக நாம செயல்பட என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத தொகுத்து சொல்லுது இந்த பெபிள்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படிங்கிற புக். ஆர்வமோட செயல்பட, சிறப்பான தேர்வுகளை மேற்கொள்ள, அதோட நல்ல குணநலன்களை உருவாக்கிக்க அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயங்களையும் இந்த புக் அலசுது. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மாதிரியான அணுகுமுறையோட இருக்கீங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சிக்க உதவும் கேள்விகளை தருவதோட வாசிக்கிறதுக்கு எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த கருத்துக்களையும் கொண்டிருக்கு. வாழ்நாள் முழுமைக்குமான கற்றல், ஊக்கம், பயம், துன்பம், மகிழ்ச்சி, உரையாடல், நட்பு, தேர்வுகள், சேமிப்பு, சிந்தனை மற்றும் கருணை மாதிரியான முக்கிய வாழ்க்கை தலைப்புகளை பேசுது. அதோட உங்களுடைய அன்றாட வாழ்க்கை மேம்பாட்டுக்கான வேறுபட்ட சிந்தனை மற்றும் யுக்திகளையும் கத்துக் கொடுக்குது. இந்த புக்கில இருந்து நாம கத்துக்க போற விஷயங்கள், முதல்ல மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அவசியமான காரணி என்பதற்கான காரணங்கள், கேள்வி கேட்பதற்கான சிந்தனை, தேடல் அவசியம் மற்றும் அதற்கான முக்கியத்துவம், கற்றல் ஏன் வாழ்நாள் முழுமைக்கும் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள், சூழ்நிலைய ஒவ்வொரு செயலுக்குமான அடிப்படை விஷயமா கவனத்துல எடுத்துக்கணும், நம்ம கிட்ட உள்ள ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்கிறதே நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான உந்து சக்தி, நம்மளுடைய அனுபவங்களை போன்ற மிக சிறந்த விஷயம் வாழ்க்கையில வேறொன்னும் இருக்க முடியாது. புத்தகத்தின் ஆசிரியரை பற்றிய தகவல், இந்த புக்கை எழுதின ஆத்தர் லாரன்ஸ் எண்டர்சன் அவர்கள் எழுத்தாளர், சிறந்த நிர்வாகி, தொழில் முனைவோர் மற்றும் சிந்தனையாளர். இவர் அயர்லாந்து நாட்டினுடைய டப்ளின்ல உள்ள முதலீட்டு மேலாண்மை நிறுவனமான கேப்ஸ் டிரைவினுடைய நிறுவனர், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாந்தினுடைய மூலதன தீர்வுகள் மற்றும் முதலீட்டு குழுவினுடைய தலைவரா பணியாற்றியிருக்காரு. மூலதன ஒதுக்கீடு, நிதி பகுப்பாய்வு, கணக்கியல், தலைமைத்துவ யுக்திகள், தொழில் முனைவு மற்றும் முதலீடுகள் மாதிரியான விஷயங்கள்ல நிபுணத்துவம் உடையவர். எப்பவுமே ஆர்வமா இருக்கணும், அதோட எல்லா செயல்பாடுகள்லையும் ஆர்வமா ஈடுபடணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்கிறவர் இவரு. மாற்றத்திற்கான சிந்தனையை சிறிது சிறிதாக வளர்த்தெடுக்க முயற்சிக்க வேண்டும். எந்தவித மாற்றமும் இல்லாம ஒரே மாதிரியா வாழ்க்கை போய்கிட்டு இருந்தா நிச்சயமா அது நமக்கு ஒரு சலிப்பு கொடுக்கும் இல்லையா? அதோட அந்த மாதிரியான வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறது பெருசா ஒன்றும் இருக்காது. அதுதான் உண்மையும் கூட. வழக்கமான வேலையை செஞ்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு நாம ஒன்றும் மிஷின்ஸ் இல்லையே. ஏற்ற இறக்கங்களோட பயணிக்கிறதே ஒரு சிறந்த பயணமா இருக்கும். நம்ம ரயில்ல ரொம்ப தூரம் பயணம் ஒண்ணு மேற்கொள்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே மாதிரியான இடங்களையே உங்க பயணத்துல நீங்க ரொம்ப நேரமா கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. அந்த பயணம் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் ஒரு உற்சாகமான மனநிலையவும் உண்டாக்குமா? கண்டிப்பா இல்லதானே. காட்சிகள் மாறும் போதுதான் பயணத்துடைய உற்சாகமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். வழக்கமான காட்சிகள்ல மாற்றத்தை கொண்டு வரும் போதுதான் வாழ்க்கையில வசந்தம் வீச தொடங்கும். எதுலையுமே ஒரு மாற்றம் வேணும், இல்லனா நம்மளுடைய செயல்பாடு மத்தவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல அடிக்கடி உலாவ விடணும். இதன் மூலமா மாற்றத்திற்கான சிந்தனைய கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள ஏற்படுத்தணும். நம்மளுடைய சிந்தனையின் வாயிலாக நமக்கு கிடைக்க போற மாற்றம் நேர்மறையானதாகவும் நமக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. மாறுபட்ட சூழ்நிலைகள்னால தானா நமக்கு ஏற்படுறதோ இல்ல மற்றவங்களால உண்டாகும் மாற்றமோ இல்லனா நம்மளால நமக்கு ஏற்படும் மாற்றமோ, எதுவா இருந்தாலும் அந்த மாற்றத்தினால கிடைக்கும் நன்மையே முக்கியமானது. சூழ்நிலையாலையும் மற்றவங்களாலையும் நமக்கு ஏற்படுற மாற்றத்தை விட நாம நமக்காக உருவாக்கிக்கிற மாற்றத்திலேயே நமக்கு சாதகமான பயன்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான அடிப்படை செயல்பாடுகளை பத்தி அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று இல்லையா? நம்மளுடைய செயல்பாட்டுல நாம மேற்கொள்ளும் ஒரு சில தேர்வுகளே நமக்கான மாற்றத்தையும் அதன் மூலமா வழக்கமான நிலையிலிருந்து
மாறுபட்ட வித்தியாசமான வேறொரு நிலையினையும் நமக்கு கொடுக்குது. இந்த தேர்வுகளை நாம மேற்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் நம்மளுடைய குணாதிசயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதன் மூலமா நம்மளால சரியான தேர்வுகளை மேற்கொள்ள முடியும். நம்மளுடைய ஆர்வமும் குணமுமே நம்மளுடைய மற்ற தேர்வுகளுக்கு அடித்தளமா அமையுது அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். நமது செயல்பாட்டை சிறப்பான நிலைக்கு தொடர்ந்து எடுத்து செல்வதில் கேள்விகள் முக்கிய காரணியாக விளங்குகின்றன. பொதுவா ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லைனா கேள்விகளால சந்தேகங்களை தெளிவாக்கிக்கிறது அப்படிங்கிறது மனிதர்களுக்கான ஒரு சிறந்த விஷயம். நம்மளுடைய இலக்கு சரியான அறிவுபூர்வமான நிலையை அடையணும் அப்படின்னா கேள்விகளினுடைய ஆற்றலை பற்றிய முழுமையான புரிதல் நமக்கு இருக்கணும். கத்துக்கிற ஆர்வம் அடிப்படையிலேயே நம்மகிட்ட இருக்கு. ஏராளமான ஆர்வத்தோடவே நாம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஆனா இந்த ஆர்வம் தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா அது நிச்சயமா நமக்கான சவாலான விஷயம்தான் சொல்றாரு ஆசிரியர். நல்ல நல்ல கேள்விகளே புத்திசாலித்தனமான பதில்களுக்கான துருப்பு சீட்டு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்க மறக்கவே மறக்காதீங்க. பொதுவா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிற மனநிலையை விட அந்த விஷயத்தின் மீதான கேள்வி கேட்கும் மனநிலையே அதிக பயனுள்ளது. ஒரு சிறந்த மேலாளர் எப்படி மற்றும் எதனால மாதிரியான கேள்விகளாலையும், சிறந்த கண்டுபிடிப்பாளர் ஏன் மற்றும் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறது மாதிரியான கேள்விகளாலையுமே தங்களுக்கான மிக சிறந்த நிலையை அடைகிறாங்க. சிறந்த கேள்விகளுக்கான தேடல் எப்பவுமே நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறது தான் நல்லது. இந்த தேடல் தான் நம்மளை கடைசியில ஒரு சிறந்த பதில் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதோட சிறந்த கேள்விகளே ஒரு உரையாடலினுடைய தரத்தை செம்மையாக்குது அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். தொடர்ச்சியா ஏன் அப்படின்ற கேள்விய நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு ஆசிரியர். இது அதிகப்படியான சரியான விஷயங்களை நம்ம கிட்ட கொண்டு வரும். ஒரு விஷயத்த என்ன விஷயம் இது அப்படின்னு சாதாரணமா மற்றும் ரொம்ப மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதுக்கும், உண்மையாவே அந்த விஷயத்தை பற்றிய முழுமையான புரிதலை பெறுவதற்கும் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும் கேள்விகளே அடிப்படை. குழு விவாதங்கள் மற்றும் குழு உரையாடல்களின் போது நம்மளால கேட்கப்படும் சரியான கேள்விகளுக்கு குழுவினர்கிட்ட இருந்து பல வகைகள்லையும் நமக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒன்றுக்கும் மேற்பட்ட பதில்களால நமக்கான தெளிவும் வலுப்பெறும். ஆக பலரும் கூடி விவாதிக்கும் இடங்கள்ல கேள்வி கனைகளை வீச தயாரா இருங்க அப்படிங்கிறது தான் ஆசிரியர் சொல்ல வரும் செய்தி. கற்றுக்கொள்வதில் உள்ள ஆர்வமே அனைத்து விஷயங்களிலும் நம்மை சிறப்பானவராக மாற்றும். நொடிக்கு நொடி எத்தனையோ புதிய புதிய விஷயங்களும் மாறுதல்களும் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்மளுடைய கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் திறனும் தொடர்ந்து நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம்.